பொள்ளாச்சியோடு போதும், பொறுக்க முடியவில்லை. பெண்ணாய் பிறந்ததென்ன பெரும் பிழையா? ஒவ்வொரு பாலியல் குற்றங்கள் பகிரங்கமாகும் போதும் என்ன, எப்படி, யார், ஏன் என்னும் ஆராய்ச்சிகள் எல்லாம் அழுத்துவிட்டது. ஐயோ பாவம் என்னும் பரிதாபங்கள் எல்லாம் புளித்து விட்டது. அப்படி தண்டிக்க வேண்டும், இப்படி தண்டிக்க வேண்டும் என்னும் வெற்ற ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நீர்த்து விட்டது. பெண் மேல்தான் பிழை என்னும் பிதற்றல்கள் எல்லாம் வெறுத்து விட்டது. பச்சிளம் குழந்தை முதல் பல் போன கிழவி வரை பாலியல் வன்கொடுமையால் வாழ்விலக்கும் அவலங்களை குறித்து ஆதங்கப்படுவதை தவிர வேறு வழியே இல்லையா? 10 நாள் செய்தியாகி 20 நாள் இணையதள வைரலாகி அப்படியே அடுத்தது என்ன என தாவி செல்லும் தன்மானங்கெட்ட ஊடகங்களை தவிர உதவி செய்வார் யாரும் இல்லையா? பால்வெறி கொண்டு அலையும் அந்த மனித மிருகங்களை பெற்ற, உடன் பிறந்த, உற்ற, ஊரில் உள்ள யாருக்குமே உறுத்தல்களே இருப்பதில்லையா? இருந்திருந்தால் இதுவரை என்ன செய்தார்கள்? சாக்கடை முதல் சர்க்கார் வரை எங்கும் எல்லாவற்றிற்கும் போராட்டம் நடக்கும் இத்திருநாட்டில் பெண்களுக்காய் போராட யாரும் இல்லையா? வாயில்லா ஜீவனுக்காய் வரலாற்றையே ஸ்தம்பிக்க செய்த தமிழக இளையோர் படை இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எத்தனை எத்தனை வன்கொடுமைகள் என்ற போதும் எல்லாம் ஏதோ ஒரு வெற்று நிகழ்வாய் கடந்து போக காரணம்தான் என்ன? பெண் பலகீனமானவள் என்ற எகத்தாளமா? இல்லை, அவளை பலகீனமானவளாக்கிவிட வேண்டும் என்னும் வெறியா? ஒரு கூட்டம் செய்தியை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் செய்தவனை சேவ் பண்ணி கொண்டிருக்கிறது, இடையில் ஒரு கூட்டம் எனக்கென்ன என்று கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டங்களுக்குள் மட்டும் இருந்துவிட்டு போவதென்றால் இந்த பிறப்பிற்குத்தான் என்ன அர்த்தம்? பாட்டாலேயே பற்றி எரிய செய்த பாரதியை ஏதாவது செய்ய தூண்டும் என் போன்ற பெண்கள் எல்லாரையும் அக்கினி குஞ்சாக மாற்றிட மாட்டாயோ? கணவனுக்காய் மதுரையை எரித்த கண்ணகியே, கயவர்களை கண்டதும் எரித்துவிடும் கண்கள் தாராயோ? வாளெடுத்து பகை முடிக்க துணிந்த வேலுநாச்சியே, வஞ்சகர்களின் வாழ்வு முடிக்க வாழ் பிடிக்க கற்றுத்தருவாயோ? இருப்பவர் எல்லாம் இல்லாதவர் போல் கண்டும் காணாமல் வெறுமனே கடந்து போனால் இறந்தவரிடம்தானே கேட்க முடியும்? தோழமையே, பல்வேறு விதமான பாலியல் வன்கொடுமைகளால் வாழ்விலக்கும் பெண்களுக்காய் என்ன செய்ய போகிறாய்? ஏதாவது செய்துவிட மாட்டாயா எனும் ஏக்கத்தோடு உன் தோழி.